ஓகே மக்களே, இன்னைக்கு ஜெர்மனியில் ஒரு பாப்புலரான பிராண்டை பற்றி சொல்கிறேன். அது பேர் வந்து பர்க்கன்ஸ்டாக். ஸோ பர்க்கன்ஸ்டாக்குங்கிறது வந்து ஜெர்மனியில் ஒரு செப்பல் பிராண்ட், ரொம்ப பாப்புலரான பிராண்ட். அது வந்து ரொம்ப உழைக்கக்கூடிய பிராண்ட். இன்னொன்று வந்து இந்த பிராண்டு ரீசெண்டாக தான் பப்ளிக்லி ட்ரேடட் கம்பெனி ஆச்சு, ஐபிஓ லான்ச் பண்ணாங்க. நவ் தே ஆர் இன் தி ஸ்டாக் மார்க்கெட். அண்ட் ஃபைனலி இந்த செப்பல்ஸ் வந்து சில டாக்டர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, ஃபிளாட் ஃபுட் இஷ்யூஸ் இருக்கவங்களுக்கு கியூர் பண்ணுறதுக்கு பர்க்கன்ஸ்டாக்கை கூட யூஸ் பண்ணலாம். பர்க்கன்ஸ்டாக் ரீசெண்டாக வந்த பார்பி மூவியில் ஒரு சீனில் கூட வரும், அந்தளவுக்கு ஒரு பாப்புலரான பிராண்டு. இந்த செருப்பு வந்து ஜெர்மனி வந்தீங்கன்னா கட்டாயம் வாங்க வேண்டிய ஒரு பிராண்டு, அருமையான பிராண்டு. பட் இது போட்ட கால் ரத்தமே வரும்ன்றாங்க, அந்தளவுக்கு ரொம்ப வருஷங்கள் வந்து அப்படியே உழைக்கும். இந்த செருப்பு சிம்பிள் செருப்பு தான், காஸ்ட் பார்த்தீங்கன்னா 95. பர்க்கன்ஸ்டாக்.